அம்பேத்காருக்கும் திருமாவுக்கும் என்ன சம்பந்தம் திருமாவளவன் எதற்கெடுத்தாலும் அம்பேத்கரை துணைக்கு இழுத்துக் கொள்கிறார் பாரத தேசத்தின் ஒப்பற்ற சிந்தனையாளரான அம்பேத்காரைப் பற்றி பேசுவதற்காவது திருமாவளவனுக்கு தகுதி இருக்கா அம்பேத்கரை பாராளுமன்றத்தில் நுழைவதை தடுக்க வேண்டும் என்று அவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தி தோற்கடித்த காங்கிரசுக்கு ஆதரவு கொடுக்கும் திருமாவளவனுக்கு அம்பேத்கரின் பெயரை கூட தகுதி கிடையாது எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக மாற்றிவிடும் என்று பூச்சாண்டி காட்ட வேண்டியது ஆனால் உண்மையில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் ஒரே ஒரு கட்சி அது பாஜக மட்டும்தான் எந்த காங்கிரசுக்கு ஆதரவாக திருமா முட்டுக் கொடுத்து கொண்டிருக்காரோ இதே காங்கிரஸ் ஆட்சியில்தான் சர்வாதிகாரத்தனமாக அரசமைப்பு சட்டங்கள் மனம் போன போக்கில் திருத்தப்பட்டது ஆனாலும் பாராளுமன்றத்தில் அந்தந்த மாநிலங்களின் சட்டமன்றத்திலும் மாநிலங்களின் பிரதிநிதித்துவமுமான ராஜ்யசபாவிலும் ஜனநாயக முறைப்படி மக்களின் பெரு ஆதரவை பெற்று பாஜக சட்ட திருத்தங்களை மேற்கொள்கிறது அதுவும் பாஜக மேற்கொண்ட குறிப்பிடத்தக்க சட்ட திருத்தங்கள் எல்லாம் இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நின்ற மாற்றங்கள் ஆனால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுகிறேன் பேர் வழி என்று அதனை குதறி வைத்ததுதான் சர்வாதிகார காங்கிரஸின் ஆட்சி அம்பேத்காரையும் அம்பேத்காரின் சிந்தனையில் வலுப்பெற்ற இந்திய தேசத்தின் அரசமைப்பு சாசனத்தையும் போற்றி பாதுகாக்கும் ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அம்பேத்கர் ஹிந்தி மொழியை தேசத்தின் ஒற்றுமைக்காக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை கடுமையாக எதிர்த்தவர் இதில் ஏதாவது ஒரே ஒரு விஷயத்த நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா அம்பேத்கர் இன்று உயிரோடு இருந்திருந்தால் வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக மிகப்பெரிய எழுச்சி போராட்டத்தையே நடத்தியிருப்பார் ஆனால் தோழமை சுட்டுவதற்கு கூட தைரியம் இல்லாத நீங்கள் எல்லாம் அம்பேத்கரை துணைக்கு இழுக்கலாமா அந்த மாபெரும் புரட்சியாளருக்கு பிரம்மாண்ட சிலை வடித்து மரியாதை கொடுத்ததும் இந்த பாஜக தான் அவரின் சிந்தனைகளுக்கு உயிர் கொடுத்து இந்திய தேசத்தையே வளர்ச்சிப் பாதையில் வெற்றி நடை போட வைத்துக் கொண்டிருப்பதும் பாஜக தான் மக்களுக்காக அம்பேத்கார் போராடியதில் கோடியில் ஒரு பங்காவது நீங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நியாயமாக போராடுங்கள் அதற்கு பிறகு அம்பேத்காரின் வழி நடக்கும் பாஜகவை குறை சொல்லும் தகுதி உங்களுக்கு வருமா என்று பார்ப்போம் இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு